அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். அக்டோபர் 8ஆம் தேதிக்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய நாள் சோபக்கிறது புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்த்ரை நட்சத்திரம். இன்று அதிகாலை 3:42 மணி வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரம், பின்பு பூசம் நட்சத்திரம். திதி இன்று பிற்பகல் 1:12 மணி வரைக்கும் நவமி, பின்பு தசமி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் நட்சத்திரப்படி மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கும், ராசிப்படி தனுசு ராசிக்காரங்களுக்கும் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் நல்ல நேரம். காலை 7:45 மணிலிருந்து 8:45 மணி வரைக்கும், மாலை 3:15 மணிலிருந்து 4:15 மணி வரைக்கும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணிலிருந்து 11:45 மணி வரைக்கும், மாலை 1:30 மணிலிருந்து 2:30 மணி வரைக்கும். ராகு காலம் மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரைக்கும். குளிகை மாலை 3:00 4:30 மணி வரைக்கும். யமகண்டம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 மணி வரைக்கும். கரணம் காலை 10:30 மணிலிருந்து 12 மணி வரைக்கும். இன்னைக்கு சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:04. சூலம் இன்று மேற்கு திசை. இன்றைய நல்ல கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். குரு பகவான் மேஷ ராசியிலையும், சந்திரன் கடகராசியிலையும், சுக்கரன் சிம்ம ராசியிலையும், சூரியன் புதன் கேது கன்னி ராசியிலையும், செவ்வாய் துலாம் ராசியிலையும், சனி பகவான் மகர ராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். இதிலும் சாதகமான நிலை இருக்கும். பணியிட சூழல் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ள செய்து முடிப்பீங்க. சௌகரியமாக இன்னைக்கு நீங்கள் உணர்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே அந்யோன்யம் பிறக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோட அன்பாக பழகுவீங்க. இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலைமை இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். உங்கள் வங்கி இருப்பு இன்னைக்கு உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. திட்டமிட்ட காரியங்கள் இன்னைக்கு கை கூடும். பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். சிலர் இன்னைக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. வீடு வாகனத்தை இன்னைக்கு சிலர் சீர் செய்வீங்க. வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை சிலர் மாற்றுவீங்க. உத்தியோகத்தில் சில புதிய நுணுக்கங்களை கற்றுப்பீங்க. உறவினர்கள் மூலமாக சிலருக்கு இன்னைக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் புதிய தொடர்புகள் சிலருக்கு கிடைக்கும். தாயின் ஆதரவு இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும். புதிய வேலைக்கான முயற்சிகள் இன்னைக்கு சிலருக்கு சாதகமாகும். குழந்தைகள் மூலமாக சிலருக்கு சுப செய்திகள் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபகரமான சூழல் உண்டாகும். உத்தியோகத்தில் தடைப்பட்ட சில பொறுப்புகள் மீண்டும் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதனை படைக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளம் மஞ்சள் நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் ஒத்துழைப்பு கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு நவமி, ஸ்ரீராமஜெயம் சொல்லி ஸ்ரீராமர் வழிபாடு செய்வது சிறப்பு. சரஸ்வதி மற்றும் ஹயக்ரீவர வழிபாடு செய்வதால் கல்வி செல்வம் சிறப்பாமையும். இன்னைக்கு நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வழிபட உகந்த தினம். விரதம் இருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய வழிபாடு செய்வது சிறப்பு. இதனால அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சூரிய தோஷம் விலகும். ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. பணியிடத்தில் கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பீங்க. உங்கள் பணிகளுக்கான பாராட்டுகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட கலகலப்பான அணுகுமுறையை கடைபிடிப்பீங்க. இருவருக்கும் இடையே நல்லுறவு நீடிக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்னைக்கு அதிகரித்தே இருக்கும். உங்கள் வருமானம் கூடும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமான மனநிலை காரணமாக இன்னைக்கு நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க. குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். கைமாற்றா வாங்கியிருந்த பணத்தை இன்னைக்கு சிலர் திருப்பி தருவீங்க. உங்கள் தோற்ற பொலிவில் சில மாற்றங்கள் இருக்கும்.
விலை உயர்ந்த பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. சிலருக்கு புதிய நட்பு மலரும், பழைய சிக்கல்கள் தீரும், அலுவலகத்தில் உங்கள் மரியாதை கூடும், பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகளெல்லாம் இணக்கி குறையும், சமூக பணிகளில் இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், உயரதிகாரிகள் ஒத்துழைப்போடு இருப்பாங்க, உங்கள் திறமைக்குண்டான வாய்ப்புகள் இணக்கி கிடைக்கும், வழக்குகளில் மாற்றமான சூழல் உண்டாகும், வியாபாரத்தில் சில சூட்சமங்களை கற்றுப்பீங்க, உங்கள் மனசளவில் தைரியமும் தன்னம்பிக்கையும் பெருகும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு தடைகள் உடைபடும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் நெருக்கடிகள் மறையும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு நவமி, ஸ்ரீராமஜெயம் சொல்லி ஸ்ரீராமர் வழிபாடு செய்வது சிறப்பு. சரஸ்வதி மற்றும் ஹயக்ரீவர வழிபாடு செய்வதால் கல்வி செல்வம் சிறப்பாமையும். இன்னைக்கு நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வழிபட உகந்த தினம். விரதம் இருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய வழிபாடு செய்வது சிறப்பு. இதனால அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும், சூரிய தோஷம் விலகும். மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளா இருக்கும். புதிய விஷயங்களை இன்னைக்கு சிலர் கத்துப்பீங்க. பணியிட சூழல் திருப்திகரமா இருக்கும், சாதகமான நிலை இருக்கும். உங்க பணிகளில் நல்ல வளர்ச்சி காண்பீங்க. உங்க வாழ்க்கை துணையோட அன்பா பழகுவீங்க. இருவருக்கும் இடையே நல்லுறவு நீடிக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலைமை இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். சாதுரியமாக உங்கள் பணத்தை திட்டமிட்டு செலவு செய்வீங்க, சேமிக்கவும் முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவித ஆரோக்கிய தொந்தரவும் இல்லாமல் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. சுறுசுறுப்பாக இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க. குடும்பத்தாரின் ஆதரவு சிலருக்கு பெருகும். குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து இன்னைக்கு சிலர் பூர்த்தி செய்வீங்க. தாய் வழியில் சிலருக்கு ஆதரவு பெருகும். மற்றவங்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீங்க. சிலர் வீட்டை அழகுபடுத்துவீங்க. விருந்தினர்களின் வருகை இன்னைக்கு இருக்கும். உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமையை வெளிப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க. பொது வாழ்வில் சிலருக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். பார்வை சம்பந்தமான பிரச்சனைகளெல்லாம் இன்னைக்கு குறையும். இறைப்பணிகளில் சிலருக்கு ஈடுபாடு உண்டாகும். சமூக பணிகளில் உங்கள் மதிப்பு கூடும். பயணங்களால் சிலருக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். வியாபார பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெளிர் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆர்வம் உண்டாகும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு நவமி, ஸ்ரீராமஜெயம் சொல்லி ஸ்ரீராமர் வழிபாடு செய்வது சிறப்பு. சரஸ்வதி மற்றும் ஹயக்ரீவர வழிபாடு செய்வதால் கல்வி செல்வம் சிறப்பாமையும். இன்னைக்கு நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வழிபட உகந்த தினம். விரதம் இருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய வழிபாடு செய்வது சிறப்பு. இதனால அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும், சூரிய தோஷம் விலகும். கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாள்ல அதிக சிந்தனைகளை தவிர்த்துக்க பாருங்க. அதிக சிந்தனைகளால சிலருக்கு மனக்குழப்பம் உண்டாகலாம். பணியிட சூழல் ஏற்ற இறக்கமான நிலையில இருக்கும். உங்க பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள பாருங்க. உங்க வாழ்க்கை துணை கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. குடும்ப பிரச்சனை காரணமா இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம்.
நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு சற்று ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். பொறுப்புகள் கூடுவதால செலவுகளும் கூடும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டை சார்ந்த உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். குடும்பத்தினரோட கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு சிலர் தீர்வு காண்பீங்க. சொந்த பந்தங்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு ஆதரவு கிடைக்கும். திடீர் பயணங்கள் சிலர் மேற்கொள்வீங்க. தன தேவைகள் சிலருக்கு பூர்த்தியாகும். பிறமொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் கிட்ட இன்னைக்கு விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவைப்படும். உங்கள் மனசளவில் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் பிறக்கும். நண்பர்கள் மத்தியில் இன்னைக்கு உங்கள் மதிப்பு கூடும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு தைரியமாக செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென் மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பொன்னிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பொன்னிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் தேவைகள் பூர்த்தியாகும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நிதானம் தேவைப்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு மதிப்பு கூடும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு நவமி, ஸ்ரீராமஜெயம் சொல்லி ஸ்ரீராமர் வழிபாடு செய்வது சிறப்பு. சரஸ்வதி மற்றும் ஹயக்ரீவர வழிபாடு செய்வதால் கல்வி செல்வம் சிறப்பாமையும். இன்னைக்கு நவக்கிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வழிபட உகந்த தினம். விரதமிருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய வழிபாடு செய்வது சிறப்பு. இதனால் அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சூரிய தோஷம் விலகும். சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாளில் சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பெருசாக்காதீங்க. எதிலும் நிதானம் தேவைப்படும். பணியிடத்துல வளர்ச்சி சற்று மந்தமாகவே இருக்கும். பணிச்சுமை சற்று கூடுதலாகவே இருக்கும். அதனால திட்டமிட்டு இன்னைக்கு உங்க பணிகளை மேற்கொள்ள பாருங்க. உங்க வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால பேச்சில் நிதானம் தேவைப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் அதிக முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்களில் கூடுதல் கவனமும் நிதானமும் தேவைப்படும். செலவுகளை குறைக்க இன்னைக்கு திட்டமிட பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பல் சம்பந்தமான உபாதைகளும் சிலருக்கு செரிமான தொந்தரவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்பட பாருங்க. வெளியூரிலிருந்து சிலருக்கு நல்ல செய்தி கிடைக்கும். சிலர் உங்கள் உதவியை நாடுவாங்க. விருந்தினர்களின் வருகை இன்னைக்கு இருக்கும். வியாபாரத்தில் வரவு ஓரளவுக்கு இருந்தாலுமே செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு விடாப்பிடியாக செயல்பட்டு சிலர் எண்ணியதை முடிப்பீங்க. வரவுக்கேற்ற செலவுகளும் இன்னைக்கு சிலருக்கு இருக்கும். உங்கள் தோற்றப்பொழிவில் சில மாற்றங்கள் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் தேவைப்படும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் கிட்ட அனுசரித்து நடந்துக்க பாருங்க. இரவு நேர பயணங்களில் கவனம் தேவைப்படும். சக ஊழியர்களால் சிலருக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளம் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் செலவுகள் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கவனம் தேவைப்படும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு நவமி, ஸ்ரீராமஜெயம் சொல்லி ஸ்ரீராமர் வழிபாடு செய்வது சிறப்பு. சரஸ்வதி மற்றும் ஹயக்ரீவர வழிபாடு செய்வதால் கல்வி செல்வம் சிறப்பாமையும். இன்னைக்கு நவக்கிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வழிபட உகந்த தினம். விரதமிருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய வழிபாடு செய்வது
வருவது சிறப்பு. இதனால அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சூரிய தோஷம் விலகும். கன்னிராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளா இருக்கும். இதிலும் சாதகமான நிலை இருக்கும். முன்னேற்றகரமான சூழல் நிலவும். பணியிடத்தில் சுறுசுறுப்பாக இன்றைக்கி நீங்கள் பணியாற்றுவீங்க. குறித்த நேரத்துக்குள்ளேயே உங்கள் பணிகளை சிறந்த முறையில் செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட நேர்மையான அணுகுமுறையை கொண்டிருப்பீங்க. இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலைமை இன்னைக்கு சிறந்த முறையில் இருக்கும். அதிக பணத்தை இன்றைக்கி நீங்கள் சேமிக்கவும் முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமான நிலையில் இன்னைக்கு உங்கள் ஆரோக்கியம் இருக்கும். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். மனசுக்கு இதமான செய்தி சிலருக்கு வந்து சேரும். நீண்ட நாட்களை நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் இன்றைக்கி உங்களை தேடி வருவாங்க. வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீங்க. அலுவலகத்தில் உங்கள் மரியாதை கூடும். உங்கள் முயற்சிக்குண்டான பலன்கள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். பெற்றோர்கள் மூலமாக சிலருக்கு ஆதரவு கிடைக்கும். தவறி போன சில பொருட்கள் இன்றைக்கி உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். மற்றவங்க தேவைகளை இன்றைக்கி சிலர் நிறைவேற்றுவீங்க. வேலையாட்களின் ஆலோசனைகள் உங்களுக்குள்ள மாற்றத்தை உண்டாக்கும். உத்தியோகத்தில் சாதகமான சூழல் நிலவும். சமூக பணிகளில் அனுகூலமான சூழல் நிலவும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான 8. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் நிதானம் தேவை. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் நற்பலன்கள் கிடைக்கும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு தேவைகள் நிறைவேறும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு அனுகூலமான சூழல் உண்டாகும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைக்கி நவமி. ஸ்ரீராமஜெயம் சொல்லி ஸ்ரீராமர் வழிபாடு செய்வது சிறப்பு. சரஸ்வதி மற்றும் ஹயக்ரீவரை வழிபாடு செய்வதால் கல்வி செல்வம் சிறப்பாக அமையும். இன்றைக்கி நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வழிபட உகந்த தினம். விரதம் இருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய வழிபாடு செய்வது சிறப்பு. இதனால் அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சூரிய தோஷம் விலகும். துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய நாள் சிறப்பான நாளா இருக்கும். முன்னேற்றகரமான சூழல் நிலவும். குறைந்த முயற்சியிலேயே இன்னைக்கு நிறைந்த வெற்றி காண்பீங்க. பணியிடத்துல கடினமான பணிகளையும் எளிதாக மேற்கொள்வீங்க. பணி சம்பந்தமா சிலர் பயணங்கள் மேற்கொள்வீங்க. உங்க வாழ்க்கை துணை கிட்ட நேர்மையா நடந்துப்பீங்க. இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலைமை இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். லாபகரமான சூழல் உண்டாகும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. சாதிக்கணுங்கிற எண்ணம் சிலருக்கு மனசில் அதிகரிக்கும். உங்கள் வேலைகளை சக ஊழியர்கள் இன்னைக்கு பகிர்ந்துப்பாங்க. அரசு விஷயம் உங்களுக்கு சாதகமாக முடியும். எதிர்பாராத சந்திப்பு இன்னைக்கு சிலருக்கு நிகழும். வியாபாரத்தில் விஐபிக்கள் உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு சிலருக்கு கிடைக்கும். எந்த செயலிலும் ஆர்வத்தோடு ஈடுபடுவீங்க. சுபகாரியங்கள் இன்னைக்கு சிலருக்கு கைகூடும். வெளியூர் சார்ந்த வேலை வாய்ப்புகள் சிலருக்கு சாதகமாகும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு இன்னைக்கு அதிகரிக்கும். அரசு சார்ந்த உதவிகள் சிலருக்கு கிடைக்கும். கூட்டாளிகளின் எண்ணங்களை இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான 7. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெளிர் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் காரியங்கள் கைகூடும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மதிப்பு கூடும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைக்கி நவமி. ஸ்ரீராமஜெயம் சொல்லி ஸ்ரீராமர் வழிபாடு செய்வது சிறப்பு. சரஸ்வதி மற்றும் ஹயக்ரீவரை வழிபாடு செய்வதால் கல்வி செல்வம் சிறப்பாக அமையும். இன்றைக்கி நவகிரக
கிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வழிபட உகந்த தினம். விரதமிருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய வழிபாடு செய்வது சிறப்பு. இதனால அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும், சூரிய தோஷம் விலகும். விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/3 ஸ்டார். இன்றைய நாளில் எதிலும் நிதானம் தேவைப்படும். எந்த விஷயத்தையும் யோசித்து முறையாக மேற்கொள்ள பாருங்கள். பணியிடத்தில் பொறுமை அவசியம் தேவைப்படும். உங்கள் பணிகளில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனித்து இன்றைக்கி உங்கள் பணிகளை மேற்கொள்ள பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணையின் வார்த்தைக்கு மதிப்பளித்து செயல்பட பாருங்கள். அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் செலவுகள் இன்றைக்கி சற்று அதிகரித்து இருக்கும். உங்கள் பணத்தை திட்டமிட்டு செலவு செய்ய பாருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத கவலைகள் மற்றும் தோல் சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு இருக்கும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். சிலர் இன்னைக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. உங்கள் மனசளவில் இருந்த சோர்வு குறையும். உங்கள் பேச்சுக்களில் கனிவு தேவைப்படும். பணி சார்ந்த சில முயற்சிகள் இன்னைக்கு சாதகமாகும். வழக்க சார்ந்த சில நுட்பங்களை இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஆராய்ச்சி பணிகளில் சிலருக்கு ஈடுபாடு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். வியாபாரம் சம்பந்தமான முடிவுகளில் கவனம் தேவைப்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நிதானம் தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/2 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/2 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெளிர் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் கனிவு தேவைப்படும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு கவனம் தேவைப்படும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு நவமி. ஸ்ரீராமஜெயம் சொல்லி ஸ்ரீராமர் வழிபாடு செய்வது சிறப்பு. சரஸ்வதி மற்றும் ஹயக்ரீவர வழிபாடு செய்வதால் கல்வி செல்வம் சிறப்பாமையும். இன்னைக்கு நவக்கிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வழிபட உகந்த தினம். விரதமிருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய வழிபாடு செய்வது சிறப்பு. இதனால் அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும், சூரிய தோஷம் விலகும். தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/3 ஸ்டார். இன்றைய நாளில் வெற்றிக்கான அதிக முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும். திட்டமிட்ட எந்த பணிகளையும் இன்னைக்கு நீங்கள் மேற்கொள்ள பாருங்க. பணியிடத்தில் பணிச்சுமை சற்று கூடுதலாகவே இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட உணர்ச்சி வசப்படுறதை தவிர்த்துக்க பாருங்கள். நட்பாக பழக பாருங்கள். ஒருவருக்கொருவர் புரிஞ்சு நடந்துக்க பாருங்கள். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை இன்றைக்கி சற்று ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். உங்கள் பணத்தை முறையாக செலவு செய்ய முயற்சி செய்யுங்க. தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்க பாருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் காய்ச்சல் சம்பந்தமான உடல் உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபம் வந்து போகும். எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கும். சாலைகளை கவனமாக கடந்து செல்ல பாருங்கள். வியாபார பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள்கிட்ட அனுசரித்து செல்ல பாருங்கள். உங்கள் செயல்களின் தன்மைகளை அறிந்து முடிவெடுக்க பாருங்கள். வியாபார பணிகளில் நிதானத்தோடு செயல்பட பாருங்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவைப்படும். உடன் பிறந்தவர்கள்கிட்ட இன்றைக்கி விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். அலுவலக பணிகளில் விமர்சன கருத்துக்கள் உண்டாகலாம். உங்கள் சிந்தனைகளில் கவனம் தேவைப்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகம் உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/2 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான 8. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சந்தன நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சந்தன நிறம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் நிதானம் தேவைப்படும். பூராடம் நட்சத்திரக்காரங்க விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு கவனம் தேவைப்படும்.
இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு நவமி, ஸ்ரீராமஜெயம் சொல்லி ஸ்ரீராமர் வழிபாடு செய்வது சிறப்பு. சரஸ்வதி மற்றும் ஹயக்ரீவர வழிபாடு செய்வதால கல்வி செல்வம் சிறப்பாமையும். இன்னைக்கு நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வழிபட உகந்த தினம். விரதம் இருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய வழிபாடு செய்வது சிறப்பு. இதனால அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும், சூரிய தோஷம் விலகும். மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-க்கு 4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். மன தைரியம் இன்னைக்கு உங்ககிட்ட அதிகம் இருக்கும். பணியிடத்துல கடினமான பணிகளையும் எளிதாக மேற்கொள்வீங்க. உங்க முயற்சிகளில் எளிதாக வெற்றி காண்பீங்க. உங்க வாழ்க்கை துணையோட அந்யோன்யமாக பழகுவீங்க. இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலைமை இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். உங்கள் வங்கி இருப்பு இன்றைக்கி உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்றைக்கி நீங்கள் பராமரிப்பீங்க. புத்துணர்ச்சியாக இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. உங்கள் அனுபவ அறிவால் எதிலும் சாதகமான சூழலை உருவாக்குவீங்க. கொடுத்த வாக்குறுதியை சிலர் நிறைவேற்றுவீங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். சகோதர வகையில் ஆதரவான சூழல் நிலவும். தாய் வழி உறவினர்களால் அனுகூலம் இருக்கும். வியாபாரத்தில் வரவு உயரும். பயணங்களால் மகிழ்ச்சி உண்டாகும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மனசில் இருந்த கவலைகள் நீங்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-க்கு 4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-க்கு 4 ஸ்டார். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் காவி நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் காவி நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரவு உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு கவலைகள் மறையும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு நவமி, ஸ்ரீராமஜெயம் சொல்லி ஸ்ரீராமர் வழிபாடு செய்வது சிறப்பு. சரஸ்வதி மற்றும் ஹயக்ரீவர வழிபாடு செய்வதால் கல்வி செல்வம் சிறப்பாமையும். இன்னைக்கு நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வழிபட உகந்த தினம். விரதம் இருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய வழிபாடு செய்வது சிறப்பு. இதனால் அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும், சூரிய தோஷம் விலகும். கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-க்கு 4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். முன்னேற்றகரமான நிலை இருக்கும். புதிய நண்பர்கள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைப்பாங்க. பணியிடத்தில் விருப்பமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். எளிதாக இன்றைக்கி நீங்கள் வெற்றி காண்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட புரிந்துணர்வு சிறந்த முறையில் இருக்கும். இருவரும் இன்றைக்கி வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீங்க. நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலைமை இன்றைக்கி திருப்திகரமாக இருக்கும். அதிக பணத்தை இன்றைக்கி நீங்கள் சேமிக்கவும் முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் சிறப்பான மனநிலை இன்றைக்கி உங்களை முழு ஆரோக்கியத்தோடு வச்சுருக்கும். பிரியமானவர்களின் சந்திப்பு இன்றைக்கி சிலருக்கு நிகழும். பணப்பற்றாக்குறையை சிலர் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. தாயின் ஆதரவு இன்றைக்கி சிலருக்கு கிடைக்கும். சிலர் கலைப்பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். தனவரவுகள் இன்றைக்கி தாராளமாக இருக்கும். வீட்டின் தேவைகளை இன்றைக்கி சிலர் பூர்த்தி செய்வீங்க. தடைப்பட்ட சில காரியங்கள் இன்றைக்கி கை கூடும். வியாபாரத்தில் முன்னேற்றகரமான நிலை இருக்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோக ரீதியான பயணங்கள் இன்றைக்கி சிலருக்கு சாதகமாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு உயர்வான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-க்கு 4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-க்கு 4 ஸ்டார். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் அடர் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் தேவைகள் நிறைவேறும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு புரிதல் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சாதகமாகும்.
இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு நவமி, ஸ்ரீராமஜெயம் சொல்லி ஸ்ரீராமர் வழிபாடு செய்வது சிறப்பு. சரஸ்வதி மற்றும் ஹயக்ரீவர வழிபாடு செய்வதால் கல்வி செல்வம் சிறப்பாமையும். இன்னைக்கு நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வழிபட உகந்த தினம். விரதம் இருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய வழிபாடு செய்வது சிறப்பு. இதனால் அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும், சூரிய தோஷம் விலகும். மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5/3. இன்றைய நாளில் எதிலும் சற்று நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. திட்டமிட்டு செயல்படுறதுனால சாதகமான சூழல் நிலவும். பணியிடத்தில் உங்கள் பணிகளில் சில தடைகள் உண்டாகலாம். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது பேச்சில் நிதானம் தேவைப்படும். தேவையில்லாத பேச்சை தவிர்த்துக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு நல்லது. உங்கள் வாழ்க்கை துணையின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்பட பாருங்கள். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்றைக்கி ஓரளவுக்கு இருந்தாலுமே வரவுக்கேற்ற செலவுகளையும் சிலர் எதிர்கொள்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மனக்குழப்பம், பதற்றம் காரணமாக சிலருக்கு தலைவலி, தூக்கமின்மை சம்பந்தமான தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். குடும்பத்தினரோடு இன்றைக்கி சிலர் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க. அரசாங்கத்தினாலையும் அதிகார பதவியில் இருக்கவங்களாலேயும் சிலருக்கு ஆதாயம் இருக்கும். வாகன வசதி சிலருக்கு பெருகும். உறவினர்கள்கிட்ட இன்றைக்கி அனுசரித்து செல்ல பாருங்கள். பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக்க பாருங்கள். இலக்கிய பணிகளில் சிலருக்கு ஆர்வம் உண்டாகும். சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் இன்றைக்கி சிலருக்கு அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் இருக்கும். நீண்ட நாள் ஆசையில் ஒன்று இன்றைக்கி சிலருக்கு நிறைவேறும். எதிர்பாராத சில வாய்ப்புகள் மூலமாக மாற்றமான சூழல் உண்டாகும். சக ஊழியர்கள்கிட்ட இன்றைக்கி விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு திறமையாக செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/4. செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4. காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/5. வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/4. கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5/5. இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான 8. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் கருஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் கருஞ்சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் அனுசரித்து செல்ல பாருங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதாயம் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைக்கி நவமி, ஸ்ரீராமஜெயம் சொல்லி ஸ்ரீராமர் வழிபாடு செய்வது சிறப்பு. சரஸ்வதி மற்றும் ஹயக்ரீவர வழிபாடு செய்வதால் கல்வி செல்வம் சிறப்பாமையும். இன்றைக்கி நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வழிபட உகந்த தினம். விரதம் இருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய வழிபாடு செய்வது சிறப்பு. இதனால் அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும், சூரிய தோஷம் விலகும்.